உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு, பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெற்றி. உக்ரைன் நாட்டிற்கு மேலும் 205 மில்லியன் யூரோ உதவி அளிப்பதாக ஐரோப்பிய யூனியன் அறிவிப்பு. மீண்டும் துவங்கியது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான பயணிகள் பேருந்து சேவை. சீனாவின் எதிர்ப்பையும் மீறி $12 கோடி மதிப்புள்ள கப்பல் பாகங்களை தைவானுக்கு வழங்க அமெரிக்கா ஒப்புதல். ஐநா பொதுச் செயலாளரின் தொழில்நுட்ப தூதராக இந்திய பிரதிநிதி அமன்தீப் சிங் கில் நியமனம், அண்டோனியோ குட்ரஸ் அறிவிப்பு. நைஜீரியாவில் உள்ள தேவாலயத்தில் துப்பாக்கி சூடு, பெண்கள் குழந்தைகள் உட்பட 50 பேர் பலி. இந்தியா கத்தார் இடையே பரஸ்பரம் பயனளிக்கும் வகையிலான முதலீடுகளுக்கு வாய்ப்பிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக கத்தாருக்கு வெங்கையா நாயுடு சென்றிருந்தார். அங்கு கத்தாரின் தந்தை ஷேக் ஹமாத் பின் கலிபாவை அவர் சந்தித்து பேசினார். மேலும் அந்நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் காலித் பின் அப்துல் அசீஸை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு பெருமளவில் வாய்ப்பு இருப்பதாகவும், பரஸ்பரம் பயனளிக்கும் வகையிலான இருதரப்பு முதலீட்டு ஒத்துழைப்பு இருப்பதாகவும் குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கடந்த 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு கத்தாரில் முதலீடு 5 மடங்கு அதிகரித்துள்ளதை குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, இது இன்னும் குறைவான அளவே என்றும் இதனை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய அவர், புதிய இந்தியாவை உருவாக்கும் லட்சியத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். நல் ஆளுமையிலும் மக்களுக்கான சேவைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து மக்களை மையப்படுத்தும் பணிகளில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 5ஆம் தலைமுறை அலைக்கற்றை வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளதன் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளில் $450 மில்லியன் வரை இந்திய பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் பலியாகியுள்ளனர். June 9 நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேரிலாண்ட் மாகாணத்தின் தயாரிப்பு ஆலையில் இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாஷிங்டன் போலீசார் பொதுமக்களை அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். அமெரிக்காவில் தொடர்ந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் அங்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கான உரிமச் சட்டத்தை கடுமையாக்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் துப்பாக்கிகள் வாங்குவதற்கான வயது வரம்பு 18 to 21 உயர்த்த நாட்டின் பிரதிநிதிகள் சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் 15 குண்டுகள் கொண்ட துப்பாக்கிகளின் விற்பனைக்கு தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இருப்பினும் செனட் சபையில் போதிய பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத காரணத்தால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென ஆஸ்கர் விருது பெற்ற நடிகர் மேத்யூ மெக்கான்ஹே உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 19 பள்ளி குழந்தைகள் உட்பட 21 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த நடிகர் மேத்யூ அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து வெள்ளை மாளிகையில் அவர் உரையாற்றினார். அமெரிக்காவில் பாதுகாப்பான பள்ளிகள் தேவை என கூறிய மேத்யூ, துப்பாக்கி சட்டங்களை அரசு கடுமையாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நாம் வாய்ப்புகளின் விளிம்பில் இருப்பதாகவும், நாட்டில் உண்மையான மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் மேத்யூ பேசினார். இங்கிலாந்தில் தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடித்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெற்றி பெற்றுள்ளார். தமது சொந்த கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் போரிஸ் ஜான்சனுக்கு ஆதரவாக 211 வாக்குகளும் எதிராக 148 வாக்குகளும் பதிவாகின. கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் போரிஸ் ஜான்சன் சரியாக செயல்படவில்லை என்று கூறி அவர் பதவி விலக வேண்டுமென சொந்த கட்சியினரே வலியுறுத்திய நிலையில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மடகாஸ்கருக்கு மனிதாபிமான அடிப்படையில் 5000 டன் அரிசியை இந்தியா வழங்குகிறது.
மடகாஸ்கர் தலைநகரான ஆண்டனோ நாரிவோவில் அந்நாட்டின் பிரதமர் கிறிஸ்டியன் நாட்சேவை சந்தித்த மடகாஸ்கருக்கான இந்திய தூதர் அபய் குமார் 5,000 டன் அரிசி அடுத்த மாதம் மடகாஸ்கர் வந்தடையும் என தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் மடகாஸ்கரில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இந்தியா 600 டன் அரிசியை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மடகாஸ்கருக்கு 15,000 மிதிவண்டிகளை கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற உலக மிதிவண்டி தினத்தின் போது இந்தியா வழங்கியது. இதேபோன்று கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் மடகாஸ்கருக்கு இந்தியா பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறது. இந்தியா மடகாஸ்கர் கூட்டாக இணைந்து பேரிடர் மேலாண்மை தொடர்பான பயிற்சிகளும் மேற்கொண்டன. இந்தியா மடகாஸ்கர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளிடையே விவாதிக்கப்பட்டது. இதுபோன்ற இந்தியாவின் உதவிகளால் இரு நாட்டிடையே நல்லுறவு மேலும் அதிகரித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யாவின் போர் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு உதவியாக பிரிட்டன் அரசு உக்ரைனுக்கு ஏவுகணைகளை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென் வேலஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கி 100 நாட்களுக்கு மேல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு உதவ M270 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் மற்றும் ஏவுகணைகள் போருக்கு தேவையான ஆயுதங்களை பிரிட்டன் அரசு அனுப்பி வைக்க உள்ளதாக பென் வேலஸ் கூறியுள்ளார். இருப்பினும் உக்ரைனுக்கு எத்தனை ஏவுகணைகள் அனுப்பப்படும் என்பது குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை. உக்ரைன் நாட்டுக்கு மேலும் 205 மில்லியன் யூரோ உதவி அளிப்பதாக ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உக்ரைனிலிருந்து வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த மக்களுக்கு உதவும் வகையில் அவசரகால நிதியுதவி திட்டத்தின் கீழ் 205 மில்லியன் யூரோக்கள் உதவி வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. உக்ரைன் நாட்டில் போர் காரணமாக நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கடந்த மார்ச் மாதம் ஐரோப்பிய யூனியன் 300 மில்லியன் யூரோக்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வியட்நாம் நாட்டிற்கு 12 அதிவிரைவு பாதுகாப்பு படகுகளை இந்தியா வழங்கியுள்ளது. அந்நாட்டின் பாங்கில் உள்ள ஹோங்ஹா கப்பல் கட்டும் தளத்திற்கு June 9ஆம் தேதி சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த படகுகளை வழங்கினார். இந்திய அரசு வியட்நாமிற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த படகுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. முதல் 5 படகுகள் இந்தியாவின் லார்சன் அண்ட் டியூப்ரோ கப்பல் கட்டும் தளத்திலும் இதர 7 படகுகள் ஹோங்ஹா கப்பல் கட்டும் தளத்திலும் தயாரிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையான இந்தியாவின் தயாரித்தல் உலகத்திற்காக தயாரித்தல் என்பதற்காக இது சிறந்த உதாரணமாக அமையும் என்று குறிப்பிட்டார். இந்தியா வியட்நாம் இடையிலான ஒத்துழைப்புடன் கூடிய இராணுவ திட்டங்களுக்கான முன்னோடியாக இந்த திட்டம் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் உச்சி மாநாட்டில் உக்ரைன் அதிபர் உலோடிமிர் செலன்ஸ்கி கலந்து கொள்ள உள்ளதாக நேட்டோ அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் மெர்சியா ஜோன் தெரிவித்துள்ளார். வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் உக்ரைன் நாட்டில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து விவாதிக்கப்படும் என மெர்சியா ஜோன் தெரிவித்துள்ளார். இதில் நேட்டோவின் பங்குதாரர்களான பசிபிக், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் முதன் முறையாக பங்கேற்க உள்ளன. இந்த மாநாட்டிற்கு முன்னதாக வரும் 15-16ஆம் தேதிகளில் பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரில் நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்களை சந்திக்க பின்லாந்து, ஸ்வீடன், உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் மெர்சியா ஜோன் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனுடன் இணைந்து உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ரஷ்யா விடுத்துள்ள கோரிக்கை நியாயமானது என துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேவிலு கேவுசோக்லு தெரிவித்துள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேகே லாவ்ரோவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துருக்கி அமைச்சர் உக்ரைனில் உள்ள தானியங்களை ஏற்றுமதி உலக சந்தையில் அதிகரிக்க ரஷ்யா ஏற்றுமதி குறித்த தடைகளை விலக்குவது அவசியம் என்றார். ஐநா சபையின் விருப்பப்படி உக்ரைன் ரஷ்யா எல்லைப்பகுதியில் நடைபெறும் ஏற்றுமதி குறித்த செயல்பாடுகளை துருக்கி தலைமை தாங்கி வருவதால் ரஷ்யாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக துருக்கி அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் பேசிய ரஷ்ய அமைச்சர், இந்த ஒப்பந்தத்தின்படி வணிக ரீதியான செயல்பாடுகளை மட்டும் ரஷ்யா கையாளப் போவதாகவும் போர் ரீதியான நடவடிக்கைகளை இதன் மூலம் செயல்படுத்த மாட்டோம் என கூறினார். இலங்கையில் எரிபொருட்களை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அந்நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகமானது அடுத்த 3 வாரங்களுக்கு மிகவும் சிரமமானது என்றும் இதனால் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
இதன் காரணமாக முடிந்தவரை எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களை கவனமாக பயன்படுத்த வேண்டுமென்றும் அத்தியாவசியமற்ற பயணங்களை இயலுமானவரை தவிர்க்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் பாராளுமன்றத்தில் June 8 உரையாற்றினார். இதில் உணவு, எரிபொருள் மற்றும் உரம் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிக அளவு பணம் தேவைப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையின் வேண்டுகோளுக்கு இணங்க உணவு, விவசாயம் மற்றும் சுகாதார தேவைகளுக்காகவே சுமார் $48 மில்லியன் வழங்க உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஓராண்டில் பாகிஸ்தானுக்கு 41 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக அந்நாட்டின் நிதியமைச்சர் மிஃப்டா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இலங்கையை தொடர்ந்து பாகிஸ்தானிலும் கடுமையான நிதி நெருக்கடி நிலவி வருகிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாததாலும் கடுமையான விலை உயர்வாலும் பாகிஸ்தான் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இந்த சூழலில் இஸ்லாமாபாத்தில் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அந்நாட்டு நிதியமைச்சர் மிஃப்டா இஸ்மாயில் நடப்பு கணக்கில் பற்றாக்குறை 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என கருதுவதாக தெரிவித்தார். அடுத்த ஓராண்டில் 41 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்றும் 21 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் கூறினார். பொருளாதார பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் அரசு சர்வதேச நாணய நிதியத்தை நாடியுள்ளதாகவும் இது தொடர்பான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என நம்புவதாகவும் மிஃப்டா இஸ்மாயில் கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் உள்ள அணுசக்தி தளங்களில் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பு குழு அமைத்த 27 கண்காணிப்பு கேமராக்களை அந்நாடு அகற்ற துவங்கியுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. கடந்த 2015 சர்வதேச நாடுகள் சபை இணைந்து மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி தளங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் ஈரானின் தெஹ்ரான் அணுசக்தி தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு உபகரணங்களை அந்நாடு அகற்றத் தொடங்கியுள்ளதாகவும் இந்த நடவடிக்கை மூலம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறும் வகையில் செயல்படுவதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. கடந்த 2018 அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய நிலையில் தற்போது ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 8 ஏவுகணைகளை அமெரிக்கா மற்றும் தென்கொரிய நாடுகள் இணைந்து பரிசோதித்துள்ளன. உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி அணு ஆயுத சோதனைகளையும் ஏவுகணை பரிசோதனைகளையும் வடகொரியா மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிலத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் வகையில் ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டதாக தென்கொரிய பாதுகாப்பு படை தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து இந்த சோதனைகளை மேற்கொண்டதாகவும் தாக்குதல் நடைபெற்றால் அதனை எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா 65,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இலங்கைக்கு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த யூரியா உரம் ஓமனிலிருந்து நேரடியாக இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்படும் என இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே கூறியுள்ளார். இலங்கைக்கு விரைவில் உரம் சென்றடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வேளாண் அமைச்சர் மஹிந்த அமரவீரா அண்மையில் இந்திய தூதரை சந்தித்து இலங்கையின் உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து இலங்கைக்கு யூரியா உரம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. ஐநாவிற்கான பங்களாதேஷின் நிரந்தர தூதர் ரஃபாப் பாத்திமா ஐநா உதவி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அறிவித்துள்ளார். ஜமைக்காவை சேர்ந்த தற்போதைய உதவி பொதுச் செயலாளர் பதவி முடிவுக்கு வருவதை அடுத்து புதிய உதவி பொதுச் செயலாளராக ஃபாத்திமா நியமிக்கப்பட்டுள்ளார். வளர்ச்சி குறைந்த நாட்டின் பிரதிநிதி ஒருவர் ஐநா உதவி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸின் தொழில்நுட்ப தூதராக இந்திய மூத்த அதிகாரி அமன்தீப் சிங்கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சர்வதேச டிஜிட்டல் ஒத்துழைப்பு திட்டங்களில் ஐநா பொதுச் செயலாளருக்கு உதவியாக இருப்பார் என்று குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் துஜாரிக் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாக விளங்கும் அமன்தீப் சிங் நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் முன்னேற்றத்திற்காக டிஜிட்டல் மாற்றம் குறித்த பணிகளை செயல்படுத்துவார் என்று அவர் கூறினார்.
செக் குடியரசு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார். செக் குடியரசுடன் இந்திய உறவுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள் குறித்து அவர் விவாதித்தார். இந்தோ பசிபிக் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, டிஜிட்டல் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக தமது டுவிட்டர் பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் எதிர்ப்பையும் மீறி தைவானுக்கு 12 கோடி டாலர் மதிப்புள்ள கப்பல் பாகங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. சென்ற மாதம் தைவான் எல்லைப்பகுதியில் 30 போர் விமானங்களுடன் சீனா ஊடுருவிய நிலையில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு நிறைவேற்றியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தைவானுக்கு பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியிலான வளர்ச்சிகள் உண்டு எனவும் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் விற்பனையை 2035 ஆண்டிற்குள் தடை செய்வதற்கான சட்ட திருத்தத்தை ஆதரித்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை 100% குறைக்க உதவும் என்றும் மின்சார வாகனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் ஐரோப்பிய யூனியனில் உள்ள 27 நாடுகளில் பெட்ரோல் டீசல் வாகனங்களின் விற்பனை விரைவில் தடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேம்பட்ட இணையதள சேவைக்காக புதிய செயற்கைக்கோளை எகிப்து நாடு நிறுவுகிறது. நைல்சாட் 301 எனும் இந்த புதிய செயற்கைக்கோள் அமெரிக்காவிலிருந்து ஏவப்படுகிறது. ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்த நைல்சாட் 201 செயற்கைக்கோளுக்கு பதிலாக இந்த புதிய செயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறது. மொத்தம் 15 ஆண்டுகள் வரை இணையதள சேவையில் இது பங்கு வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய செயற்கைக்கோள் எகிப்தில் உள்ள தொலைதூர பகுதிகள், புதிய திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், நகர்ப்புறங்கள், கிழக்கு மத்திய தரைக்கடலில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் இணையதள சேவையை ஒருங்கிணைக்கும். அமெரிக்காவில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சூரிய மின் தகடுகளுக்கு 2 ஆண்டுகள் வரி விலக்கு அளிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பசுமை மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் பல முக்கிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக சூரிய மின் தகடுகளுக்கான உதிரி பாகங்கள், வெப்ப குழாய்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இந்த வரி விலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோலார் உதிரி பாகங்களை விநியோகிப்பதில் கடந்த சில நாட்களாகவே சிக்கல் நிலவி வருவதாக அந்நாட்டு நிறுவனங்கள் புகார் அளித்து வந்த நிலையில் ஜோ பைடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான பயணிகள் பேருந்து சேவைகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே 5 வழித்தடங்களில் இயக்கப்பட்ட வந்த பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் டாக்கா கொல்கத்தா, டாக்கா அகர்தலா, டாக்கா குல்னா கொல்கத்தா, அகர்தலா டாக்கா கொல்கத்தா உள்ளிட்ட 4 வழித்தடங்களில் பேருந்து சேவைகள் மீண்டும் ஜூன் 10ஆம் தேதி கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டன. இந்த சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதால் சுற்றுலாத்துறை மேம்படுவதோடு இரு நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பும் பலப்படும் என பங்களாதேஷிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹிந்தி மொழியை ஐநாவின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று இந்தியா கொண்டு வந்த தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றியுள்ளது. இதுகுறித்து ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் டி எஸ் மூர்த்தி கூறுகையில், ஐநா சபை முதன்முதலாக ஹிந்தி மொழியை அதன் அலுவலக மொழிகளில் ஒன்றாக சேர்த்துள்ளது என்றும், ஐநா நிறைவேற்றிய தீர்மானத்தில் வங்கமொழி, உருது உள்ளிட்ட மொழிகளும் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இனிவரும் காலங்களில் ஐநா வெளியிடும் செய்திக்குறிப்புகள், அறிவிப்புகள் ஹிந்தியிலும் வெளிவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளிலிருந்து வரும் விமானப் பயணிகள் அனைவரும் 24 மணி நேரத்திற்கு முன்பு எடுத்த கொரோனா பரிசோதனை சான்றிதழை காண்பிக்க வேண்டும் என அமெரிக்கா கட்டுப்பாடு விதித்துள்ளது. அமெரிக்காவில் தரையிறங்கும் அனைத்து விமானங்களின் பயணிகளுக்கும் இது பொருந்தும் என்றும், ஜூன் 12 நள்ளிரவு முதல் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வருவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. விமான நிறுவனங்கள் மற்றும் விமான போக்குவரத்து தொடர்பான துறையினருக்கு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா நேபாளம் நாடுகளை சுற்றுலா ரயில்கள் மூலம் இணைக்கும் முதல் சுற்றுலா முகமையாக ஐஆர்சிடிசி உருவெடுத்துள்ளது. இந்திய ரயில்வே துறையின் பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் ஸ்ரீ ராமாயண யாத்ரா சுற்றுப்பயணம் புதுதில்லியிலிருந்து இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ளதாக இந்திய ரயில்வே உணவகம் மற்றும் சுற்றுலாக் கழகம் ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது. இந்த ஸ்ரீராமாயணா யாத்ரா திட்டத்தின்படி இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே தோராயமாக 8000 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரயில் பயணத்தை மேற்கொள்ளும்.
ஐஆர்சிடிசியின் இந்த சுற்றுலா ரயிலானது ஒரே நேரத்தில் 600 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன்மிக்கது. காபூலில் மகளிருக்கான மேல்நிலைப் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாகாண கல்வித்துறைக்கு தாலிபான் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த நிலையில் பெண்களுக்கான கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன. இந்நிலையில் தலைநகர் காபூலில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளை சில நிபந்தனைகளுடன் திறக்க மாகாண கல்வித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி 6வது வகுப்பிற்கு மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இஸ்லாமிய ஹிஜாப் அணிய வேண்டும் என்றும் முகத்தை மறைக்கும் வகையில் ஆடை அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சீன நாட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் வசிக்கும் சீன நாட்டவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து சீன நாட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க மத்திய காவல் அலுவலகத்தில் வெளிநாட்டு பாதுகாப்பு பிரிவு என்ற தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாத தடுப்புத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் விமான நிலையத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்டதை போன்ற விமான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மரியா ஜகோரேவா தெரிவித்துள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலை இத்தகைய தாக்குதல்கள் ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து டமாஸ்கஸ் விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. மங்கோலியாவில் இந்தியா உள்ளிட்ட 16 நாடுகளின் ராணுவத்தினர் பங்கேற்கும் பன்னாட்டு அமைதி காக்கும் படை ஒத்திகை தொடங்கியுள்ளது. அந்நாட்டு அதிபர் உக்னாக்கின் குரேல்ஷூக் இந்த ஒத்திகையை தொடங்கி வைத்தார். 14 நாட்கள் நடைபெறும் இந்த ஒத்திகையில் இந்தியாவின் சார்பில் லடாக் ஸ்கவுட் படைப்பிரிவினர் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு நாட்டு ராணுவர்களிடையேயான நட்புறவு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தவும் அமைதி நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் இந்த ஒத்திகை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த மாதம் அதிகரித்த பணவீக்கம் காரணமாக எரிசக்தி உணவுப் பொருளின் விலை உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு தொழிலாளர் துறை தெரிவித்துள்ளது. பணவீக்கம் காரணமாக கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு உணவுப் பொருட்களின் விலை 10% அதிகமாக உயர்ந்துள்ளது என்றும் எரிசக்தி பொருட்கள் 34% வரை உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடான பொலிவியாவின் முன்னாள் அதிபர் ஜியானின் அனீஸ் ஜாவஸிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2019 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பல முடிவுகளை எடுத்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த அந்நாட்டு நீதிமன்றம் ஜியானிஸ் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நைஜீரியாவில் தேவாலயத்தில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 50 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவின் ஒண்டோ மாநிலத்தில் உள்ள ஓவே பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் ஜூன் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏராளமானோர் பிரார்த்தனைக்கு வந்திருந்தனர். அப்போது அங்கு துப்பாக்கி ஏந்தி வந்த கும்பல் தேவாலயம் அருகே வெடிகுண்டை வெடிக்க செய்ததுடன் அங்கிருந்த மக்கள் மீது சரமரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 50 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. பாரா உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அவனி லெக்காரா தங்கம் வென்று உலக சாதனை படைத்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் SH1 பிரிவின் இறுதி சுற்றில் 250.6 எனும் கணக்கில் அவனி லெக்காரா முதலிடம் பிடித்தார். ஏற்கனவே அவனி லெக்காரா எட்டியிருந்த 249.6 புள்ளிகள்தான் உலக சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனையை அவரே முறியடித்திருக்கிறார். அத்துடன் 2024ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிக்கும் அவர் தகுதி பெற்றுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஸ்பெயினின் ரஃபேல் நடால் வென்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் நார்வே வீரர் காஸ்பர் ரூட்டை நடால் எதிர்கொண்டார். தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய நடால் 6-3, 6-3, 6-0 என்ற நேர்சிட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் 14வது முறையாக அவர் பிரெஞ்ச் ஓபன் பட்டத்தை பெற்றுள்ளார். மேலும் 22வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் பெற்றுள்ளார்.